Hi, hello students. Today we are going to learn about example 1.38. Determine the values of lambda for which the following system of equations 3 lambda minus 8 into x plus 3y plus 3z equal to 0. 3x plus 3 lambda minus 8 into y plus 3z equal to 0. 3x plus 3y plus 3 lambda minus 8 into z equal to 0. இங்க வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்மே அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னால் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா இங்கே என்னென்னா வேல்யூ ஆஃப் லேம்டா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க லேம்டாவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம லேம்டாவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சொல்யூஷன் ஹியர் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இஸ் 3 இங்கே அன்னோன்ஸ்ன்றது எக்ஸ் ஒய் இசட் நம்ம லேம்டான்னு சொல்லக்கூடாது ஏன்னா லேம்டான்றது ஒரு ஸ்கேலார் மல்டிப்புள் ஓகேங்களா இப்போ எக்ஸ் ஒய் இசட்ன்றது நம்மளுடைய அன்னோன்ஸாக இருக்குது ஸோ இஃப் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்குது தென் த ரேங்க் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேங்க் ஆஃப் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அண்ட் இஸ் லெஸ் தென் 3 அப்படி சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அது நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் கன்சிஸ்டன்ட்னால ஈக்குவலாக இருக்கும் அப்படி இல்லைனா லெஸ் தென் கண்டிஷன்ஸாகவும் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ த டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஷுட் பி ஜீரோவாக இருக்கும் இப்போ வந்து டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் ஜீரோ தான் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரிவியல் நான் ட்ரிவியல் நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் இதே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அது ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும் ஓகேங்களா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஷுட் பி ஜீரோன்றது மீனிங் என்னென்னா இந்த தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஹென்ஸ் வி கெட் இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ஜீரோன்ற கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா ஹென்ஸ் வி கெட் இட் இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஏ ஏன்றது நம்மளுடைய எக்ஸு ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸு இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸு இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸு இது இசட்டோட கோஎஃபிஷியன்ஸு கோஎஃபிஷியன்ஸை ரைட் பண்ணுறோம் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அதை அப்ளை பண்ணுறோம் நம்ம லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்து அந்த லேம்டாவோட வேல்யூ கொண்டு கண்டுபிடிக்கிறோம் இப்போ பாருங்கள் 3 லேம்டா மைனஸ் 8 3 இருந்துச்சுல இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா பை அப்ளைங் ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ நம்ம ரோ 3 ரோஸையும் அப்படியே ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு ஆர் ஒன் இருக்கிற ப்ளேஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்போது 3 லேம்டா மைனஸ் 2 லேம்டா மைனஸ் 2 3 லேம்டா மைனஸ் 2 வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இப்போ ரோ 1 ரோ 2 ரோ 3 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3 இந்த 3 அப்படியே இருக்கும் இந்த கண்டிஷன்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் 3 லேம்டா இப்போ வந்து நம்ம ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இதை ஆட் பண்ணுறோம் ஆர் ஒன் டேர்மில் இந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் இந்த இடத்த சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் பட் நம்ம என்னென்னா இப்போ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ 3 ஆட் பண்ணணும் இப்போ 3 லேம்டா மைனஸ் 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்போ 3 ப்ளஸ் 3 6 மைனஸ் 8 ப்ளஸ் 6ன்னு போது மைனஸ் 2 அப்போ 3 லேம்டா மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குதா நெக்ஸ்ட் டேர்ம் இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள் 3 ப்ளஸ் 3 லேம்டா மைனஸ் 8 ப்ளஸ் 3 நம்மளுக்கு என்ன வரும் 3 ப்ளஸ் 3 6 3 லேம்டா மைனஸ் 8 ப்ளஸ் 6ன்னு போது மைனஸ் 2 அப்போ 3 லேம்டா மைனஸ் 2 இங்கே வந்துச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் அதே தான் 3 ப்ளஸ் 3 6 நெக்ஸ்ட்டு 3 லேம்டா மைனஸ் 8 அப்போ 3 லேம்டா மைனஸ் 8 ப்ளஸ் 6ன்னு போது 3 லேம்டா மைனஸ் 2 அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எல்லாமே 3 லேம்டா மைனஸ் 2ன்ற டேர்ம் வந்து காமனாக இருக்கப்போ பை டேக்கிங் அவுட் நம்ம 3 லேம்டா மைனஸ் 2 ஃப்ரம் ஆர் ஒன் ஃபஸ்ட் ரோலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் 3 லேம்டா மைனஸ் 2 வந்து வெளியே எடுக்கிறோம் பை டேக்கிங் அவுட் ஓகேங்களா இப்போ எடுத்துட்டோன்னா அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் 1 தான் இருக்கும் அப்போ 1 இந்த செகண்ட் ரவும் தேர்ட் ரவும் ஆட்டோமேட்டிக்காக அதே தான் வரும் இப்போ நம்ம 3 லேம்டா மைனஸ் 2 எடுத்துட்டோம் 3 லேம்டா மைனஸ் 2 எடுத்துட்டால் நம்மளுக்கு 1 இந்த கண்டிஷன் நம்மளுக்கு இந்த டேர்ம் இருக்குங்களா இப்போ இந்த டேர்மில் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு பிளேஸும் வந்து ஜீரோ வரணும் இப்போ இந்த ரெண்டு பிளேஸும் ஜீரோ வரணும்னா என்ன பண்ணலாம் இப்போ வந்து ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ்
கிடைக்குதோ அதுதான் அங்க 3 லாம்டா மைனஸ் 11 வந்து 0 இங்க 0 3 லாம்டா மைனஸ் 11 அப்படி சொல்லிட்டு கிடைக்குது இது ஆல்ரெடி நம்ம காமனா எடுத்துந்தோம் 3 லாம்டா மைனஸ் 2ன்றது நம்ம காமனா எடுத்துந்தோம் அது ஃபாலோ பண்ணி வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ்ல 3 லாம் இப்போ வந்து இது டிட்டர்மினன்ட்ல இருக்கு இப்போ இந்த டிட்டர்மினன்ட் அப்ளை பண்றோம் டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 ஃபாலோ பண்ணா நமக்கு லாம்டாவோட வேல்யூ வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க 3 லாம்டா மைனஸ் 2 3 லாம்டா மைனஸ் 2 இப்போ 1 இன்டு இந்த கண்டிஷன்ஸ் ஏனா இது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லைஸ் ஆயிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே விட்டுட்டு ரிமைனிங் இருக்க டம்ஸ் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண இதா வரும் அப்ப 3 லாம்டா மைனஸ் 11 இன்டு 3 லாம்டா மைனஸ் 11 0 இன்டு 0 வந்து 0 தான் வரும் அதான் இங்க வந்து 0 நம்ம மென்ஷன் பண்ணல நெக்ஸ்ட் மைனஸ் 1 இப்பமே ஃபர்ஸ்ட் பிளஸ் அதுக்கு அப்புறம் மைனஸ் அதுக்கு அப்புறம் பிளஸ் ஓகேங்களா அப்ப மைனஸ் 1 இன்டு இப்போ இந்த -1ன்றது செகண்டா இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கு அது விட்டு ரிமைனிங் இருக்க டம்ஸ் என்னன்னா இதுதான் நமக்கு இத வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 0 இன்டு எனிதிங் 0 0 இன்டு எனிதிங் 0 அப்ப 0ன்றதுக்கு நம்ம வேல்யூ இல்ல அது 0 - 0 போட்டுக்கும் நெக்ஸ்ட் இது இந்த இந்த +1 போறோம் இந்த +1ன்றது ஃபர்ஸ்ட் ரோல थर्ड காலம்ல லைஸ் ஆயிருக்கு அத விட்டு ரிமைனிங் இருக்க டம்ஸ் தான் இந்த டம்ஸ் தான் அத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 0 இன்டு எனிதிங் 0 0 - 0 வந்து 0 தான் வரும் ஈக்குவல் டு 0ன்றது இத ஃபாலோ பண்றோம் நெக்ஸ்ட் 3 லாம்டா - 2 இருக்கு 3 லாம்டா - 11 3 லாம்டா - 11 ரெண்டுத்தோட பேசஸ் வந்து சேமா இருந்துச்சுனா பவர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்ப 1 1 அப்ப 1 + 1 2 ஆயிடும் அதுதான் நம்ம 1 * 3 - லாம்டா 1 லாம்டா 11 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கும் ஈக்குவல் டு 0 இப்ப 3 லாம்டா - 2 இருக்கு 3 லாம்டா - 11 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 னு இருக்கு இப்போ 3 லாம்டா - 2 ஈக்குவல் டு 0 3 லாம்டா - 11 ஈக்குவல் டு 0 3 லாம்டா ஈக்குவல் டு -2 ஈக்குவல் டு +2 ஆம் அது லாம்டா ஈக்குவல் டு 2/3 ஏன்னா 3 மல்டிபிள்ஸா இருக்கு ஆப்போசிட் சைடுல வரும்போது டிவைட் ஆம் அது இந்த 3 மைனஸ் லாம்டா 3 லாம்டா - 11 ஈக்குவல் டு 0 3 லாம்டா ஈக்குவல் டு -11 ஆப்போசிட் சைடுல வரும்போது +11 ஆம் வருது அப்ப 3 லாம்டா ஈக்குவல் டு 11 லாம்டா ஈக்குவல் டு 11/3 மல்டிபிள்ல இருக்க 3 ஆப்போசிட் சைடுல வரும்போது டிவைட் ஆம் வருது நம்ம இந்த क्वेश्चनல என்ன கேட்டாங்க டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் லாம்டா னு கேட்டாங்க இப்போ நம்ம லாம்டாவோட வேல்யூ வந்து என்னது கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்